வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபர்பஸ் ஒரு ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறையா ஷெல்ஃப் அதிகமாக இருக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஈஸியாக ஆணி அடிக்காமல் நம்ம திங்ஸையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அந்த ப்ராடக்ட் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம ஆணியை அடிக்காமல் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ தாங்குமா அப்படின்னு ஃபஸ்ட் ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 பீஸ் வந்து இதில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸா. இதில் வந்து நான் 1 பீஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி இருக்குங்கிற ட்ரையல் பார்க்கறதுக்காக தான். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆர்கனைசர் தான். இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லேயும் சரி, இல்லை பாத்ரூமில் நம்மளுக்கு எங்கே வந்து ஹேங் பண்ணி திங்ஸ் எல்லாம் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோமோ, ஸோ அந்த இடத்துல ஈஸியாக வந்து நம்ம இதை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணும்போது அதிகமாக ஆணி அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆணி அடிக்காமல் அப்புறம் இதை எப்படி மாட்டுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் நம்ம ஒட்டுறதுக்கான ஒரு அழகான இந்த டேப் வடிவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த பேப்பரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வாலில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணால் போதும். இது வந்து டைல்ஸ்லேயும் நம்ம ஒட்டிக்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம வால்லையுமே நல்லா ஒட்டிக்கலாம். நல்லா ஸ்டிஃபாக நிற்குது. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ். இப்போ நான் வாங்கின இந்த கிச்சன் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் 4 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220 தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்து. இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரேக்குக்குமே வந்து அவங்க பேக் சைடில் நம்ம மாட்டி வைக்கிற மாதிரியான அந்த டேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க ஹூக்கும். ஸோ அதனால தான் சொன்னால் நம்ம வந்து இதுக்கு வந்து ஆணி அடிக்க தேவையில்லை, நம்ம அப்படியே டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி 4 பீஸ்ன்னு சொன்னேன், பட் இங்கே 3 தான் இருக்குது. நான் ஒன்று வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அது எந்தளவுக்கு வெயிட் தாங்குது, ஸோ எந்தளவுக்கு ஃபிக்ஸ்டு ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நல்லாவே யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆணி அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த பேக் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே செவத்தில் ஒட்டி வச்சாலே போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரியான பின்னாடி 2 ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இதை டைரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நல்லா டைட்டாக க்ரிப்பாக நிற்குது. ஸோ ஒவ்வொரு ரேக்குமே பேக் சைடில் இதோட அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இந்த மாதிரி பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி அடுத்து நம்ம எந்த இடத்துல இதை வந்து ஒட்டணும்னு நம்ம விருப்பப்படுறோமோ அந்த இடத்துல இதை டேப் பேக் சைடில் வந்து ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வால்லையும் சரி இல்லைனா டைல்ஸ்லையுமே நம்ம ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால அந்த லிக்விடு மற்ற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக இல்லை. ஸோ அதனால தான் நான் அந்த ரேக் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடில் இதை அட்டாச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டேப்பை வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த 2 சைடு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அந்த டேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஸோ இப்போ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் சிங்க் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு மேலே தான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ டைல்ஸில் ஒட்டி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமே அழுத்தி விட்டுருங்க. இந்த ஏர் வந்து உள்ளே போகாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டுங்க, ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ நல்லா க்ரிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த உங்களுக்கு வந்து நம்ம இப்படி ரிமூவ் பண்ணி மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இதை எக்காந்தும் கூட நம்ம வந்து கழட்டி எடுக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ கிச்சனில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரியான ரேக் வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தேவையான திங்ஸ் நீட்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நமக்கு தேவையான லிக்விடு இல்லை நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அந்த திங்ஸ் எல்லாமே நீட்டாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்க்ரப்பரில் வந்து தண்ணி வடியாமல் இருக்கும். சில பின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸும் கொடுத்துருக்கனால நம்ம இதுலேயே டேரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரப்பர் வந்து வச்சிடலாம். ஸோ அப்படியே சிங்கிலேயே தண்ணியும் கீழேயும் நல்லா சுத்தமாக வடிஞ்சிடும். ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாலில் அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைக்கு எட்டுற தூரத்துலேயே வந்து நம்ம இந்த ப்ரஷ் இதெல்லாமே வச்சுட்டு அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாகவே பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் தான் இந்த ஷெல்ஃப்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நீட்டாக வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், நம்ம ஆணி அடிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ அடுத்து நான் அதே ஆர்கனைசரை வந்து நான் எங்கே ஹேங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாஷிங் மிஷின் இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்துலேயே வந்து நான் அது வந்து செவத்தில் தான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே வந்து இந்த லிக்விட்லாம் வைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக இல்லை, அதனால் அதே மாதிரி ஆணியும் நம்ம அடிக்க தேவையில்லை, ஈஸியாக வந்து நம்ம இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் நிறையா பெருசாகவும் இருக்குது, சிங்கிள் பீஸாக இருக்கிறது இருக்குது, இல்லை ரேப் வைஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ஆர்கனைசரும் வந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம வாங்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய திங்ஸ் மட்டும் நம்ம வச்சா தான் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக வந்து ஒரு லிட்டர் அளவுக்கான லிக்விட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வச்சா அது வந்து கொஞ்சம் வெயிட் தாங்காமல் கொஞ்சம் இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த சூப்பரான ஆர்கனைசர் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.